பர்கிட் மாநகரில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா தொற்று இரண்டாம் அலை வீரியமாக பரவி வரும் சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பர்கிட் மாநகரில் எஸ்டிபிஐ கட்சி இஸ்லாமிக் சென்டர் இளைஞர் அணி சார்பாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி எஸ்டிபிஐ கிளை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன், மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் பர்கிட் ஷேக், இஸ்லாமிக் சென்டர் நிர்வாகி அப்பல்லோ பீர், ஜமாத் இணை செயலாளர்கள் சுல்தான், வீனஸ் சிராஜ் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சி மூலம் பர்கிட் மாநகர மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ்டிபிஐ கிளை நிர்வாகிகள் ஷேக் சையது அலி, இளைஞரணி செயலாளர் மைதீன் ரியாஸ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். கொரோனா அலையின் இரண்டாவது கட்டத்தை நாடே பெரும் அச்சத்தோடு எதிர்நோக்கியுள்ள இந்த சூழலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளையும் சேவைகளையும் ஆற்றி வருகிறோம். குறிப்பாக கொரோனா காலங்களில் முதல் அலையின் போது நெல்லை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 153 கொரோனா பாதித்த உடல்கள் நல்லடக்கம் செய்துள்ளோம். அதே போல மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே கபசுர குடிநீர், நிலவேம்பு கசாயம் போன்ற பல்வேறு முகாம்களை நடத்தி வருகிறோம். பல்வேறு குக்கிராமங்களிலே மருத்துவ முகாம்கள் போன்றவற்றை நடத்தி வருகிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை பர்கிட் மாநகரில் எஸ்டிபிஐ கட்சி, இஸ்லாமிக் சென்டர், இஸ்லாமிய இளைஞர் அணி, இங்குள்ள ஜமாத் நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு நமது பர்கிட் மாநகரில் இந்த எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து மூணாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைய உள்ளனர். அரசு பல்வேறு விதிமுறைகளை நமக்கு வழங்கினாலும் நாமளும் முன்னெச்சரிக்கையோடு இந்த கொரோனாவை எதிர்கொண்டு இந்த கொரோனாவை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அனைவரும் பாதுகாப்புடனே செயல்பட தலைவருடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிக் சென்டர் பர்கிட் மாநகர் மற்றும் இஸ்லாமிய இளைஞர் அணி மற்றும் எஸ்டிபி கட்சி பர்கிட் மாநகர் சார்பாக பொதுமக்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் இன்றிலிருந்து கபசுர குடிநீர் பொதுமக்களுக்காக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நம் ஊரில் அதிகமாக காய்ச்சல் பரவி வருவதால் தொடர்ந்து இது மக்கள் அனைவர்களும் இதை வாங்கி குடித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கடந்த வருடம் கொரோனா 1வது அலையின் போதும் இஸ்லாமிக் சென்டர் தொடர்ந்து 3 நாட்களாக இந்த பணியை செய்தது. இந்த பணியை மக்களுக்கு செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவர்களும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அரசு விதிமுறைகளை பின்பற்றி இந்த ரமலானை அமைதியாக கழிக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.